hi students happy morning today you are going to learn about part 2 1.2.2 .2 artificial methods see layering layering means pariyam in this method the stem of a parent plant is allowed to develop roots while still intact when the root develops the rooted part is cut அண்ட் பிளான்டெட் டு க்ரோ ஆஸ் ஏ நியூ பிளான்ட் எக்ஸாம்பிள் எக்ஸோரா அண்ட் ஜாஸ்மினியம் லேரிங்னு என்ன சொன்னோம் பதியம் போடுதல் இந்த முறையில் பார்த்தோன்னா பெற்றோர் தாவரத்தின் தண்டு வந்து தாவரத்தோடு ஒட்டி இருக்கும்போது அதிலிருந்து வேர்கள் தோன்றுவதற்கு தூண்டப்படுது அந்த வேர் உருவான பிறகு அந்த வேர் பகுதி என்ன ஆகுது வெட்டி நீக்கப்பட்டு புதிய தாவரமாக வளர்க்கப்படுகிறது புதிய தாவரமாக மாறுகிறது அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸோரா அண்ட் ஜாஸ்மின் எம் சொல்கிறோம் லேயரிங்ஸ் டிவைடண்ட்டு டூ டூ டைம்ஸ் ஒன் மவுண்ட் லேயரிங் அண்ட் லேயரிங் ஓகே மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங்ஸ் ஆர் ஃபியூ டைப்ஸ் ஆஃப் லேயரிங் ஃபர்ஸ்ட் யூ சி ஒன் மவுண்ட் லேயரிங் மண் முட்டு பதியம் திஸ் மெத்தட் இஸ் அப்ளைட் ஃபார் த பிளான்ஸ் Having flexible branches, the lower branch with leaves is bent to the ground and part of the stem is buried in the soil and tip of the branch is exposed above the soil. After the roots emerge from the part of the stem buried in the soil, a cut is made in parent plant so that the buried part grow into the new, new plant. In a suldra opena flexible. அப்போனு வளையும் தன்மையுடைய நெகிழும் தன்மையுடைய கிளைகளை பெற்ற தாவரங்களில் தான் இந்த மவுண்ட் லேயரிங் வந்து பயன்படுத்தப்படுது இது இதை பார்த்தோன்னா இவ் இவைகளுடைய அடிக்கிளையை வளைத்து அதோட அடிக்கலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வளைச்சு தரைப்பகுதிக்கு எடுத்து சென்று அந்த தண்டு வந்து என்ன ஆகுது மண்ணில் புதைக்கப்படுது அப்புறம் அந்த தண்டோட நுனி மட்டும் என்ன ஆகுதுன்னா தரைக்கு மேலே ஃபோட்டோட்ரோபிசம் மேலே நோக்கி காணப்படுது அந்த தண்டு பகுதி கீழே மண்ணுக்கடையில் புரிஞ்சிருக்கு இல்லையா புதிஞ்சிருந்தது இல்லையா அந்த புதை அந்த புதைக்கப்பட்ட அந்த புதைந்த தண்டிலேருந்து வேர்கள் தோன்றுது அந்த வேர்கள் தோன்றிய பின்னர் என்ன ஆகுதுன்னா பெற்றோர் தாவத் தாவரத்திலேருந்து வெட்டப்படுவதால் புதைந்த பகுதி என்ன ஆகுதுன்னா தனி தாவரமாக வளர்கிறது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஏர் லேயரிங் ஏர் லேயரிங் வந்து காற்று பதியம் அப்படின்னு சொல்லுவோம் இன் திஸ் மெத்தட் த ஸ்டர்ம் இஸ் கிரில் அட் நோடல் ரீஜியன் அண்ட் ஹார்மோன்ஸ் ஆர் அப்ளை டு திஸ் ரீஜியன் விச் ப்ரமோட்ஸ் ரூட்டிங் த போர் இஸ் கவர் வித் ஆர் மைசாயில் யூஸிங் எ பாலித்தின் சீட் ரூட்ஸ் எமேஜின் திஸ் பிரான்சஸ் ஆஃப்டர் டூ டு ஃபோர் மந்த்ஸ் சச் பிரான்சஸ் ஓர் ரிமூவ் ஃப்ரம் த பேரண்ட் பிளான் அண்ட் க்ரோவின் எ செப்பரேட் பார்ட் ஆர் கிரவுண்ட் காற்று பதியம் அப்படின்னு சொல்கிறது ஏர்லேயரிங் இதில் வந்து தண்டோட கணுப்பகுதி நோடல் ரீஜியன் வந்து செதுக்கப்படுது இந்த இப்பகுதியில் வந்து வளர்ச்சி ஹார்மோன் அது க்ரோத் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுதுன்னா சேர்க்கப்படுது ஸோ சேர்க்கப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா வேர் உருவாதல் வந்து தூண்டப்படுது நீ ப்ரீவியஸ் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் நீ படிச்சிருக்கேன் க்ரோத் ஹார்மோன்ஸ் என்னென்ன க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ் ஹார்மோன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சின் ஜிப்ரலின் சைட்டோகைனின் படிச்சிருக்கேன் அதே மாதிரி அப்சசிக் எத்தலின் அப்படின்னு சொல்கிற ஹார்மோன்ஸை நீ படிச்சுட்டு வந்திருக்கேன் இதில் பார்த்தோம் அப்படின்னா ச வளர்ச்சி ஹார்மோன்ஸ் இருக்குதுலே குரோத் ஹார்மோன்ஸ் அந்த குரோத் ஹார்மோனை சேர்த்ததுனால வேறு உருவாதல் தூண்டப்படுது இப் இந்த பகுதி வந்து ஈரமான மண்ணால் மூடப்பட்டு ஓகே அது ஈரமான மண்ணால் அந்த பகுதி மூடப்பட்டு பாலத்தின் உரையால் சுழப்படுது இது வந்து ரெண்டு அல்லது நாலு மாதத்திற்கு வந்து இக்கிளைகள் வந்து வேர் தோன்ற ஆரம்பிக்குது இந்த இந்த ரெண்டுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே வேர் தோன்றியிருக்கு இல்லையா அந்த உருவான அந்த தோன்றிய வே கிளைகள் வந்து அந்த வேர் தோன்றிய கிளைகள் வந்து பெற்றோர் தாவரத்துலேருந்து நீக்கப்பட்டு தனித்தொட்டி அல்லது தரையில் வந்து வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் பிக்சர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அல்ல பிக்சர்ஸ் ஒன்ல மண்மூட்டு பதியம் பாருங்க ரெண்டாவது வந்து காற்று பதியமில் பட்டை திசு நீக்கப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் மாய்சி ஈரமன் உள்ளது அந்த ஈரப்பசையை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் பாலித்தினில் வந்து கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் கிளியராக புரியுதுங்களா பார்த்திசு ஸ்ரீமுடி என்ன சொல்கிறோம் பட்டை திசு நீக்கப்படுறது மாய்சால்னா ஈரமன் பாலித்தீன் டாய்டு மாயஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட்டு த்ரீ மார்க் கொஸ்டின் அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் பாரம்பரிய முறைகளின் நிறைகள் த பிளான்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் ஜெனட்டிக்கல் யூனிஃபார்ம் இந்த பாரம்பரிய முறைகளின் மூலம் உருவாக்கப்படும் தாவரங்கள் எப்படி இருக்கு? மரபணு ரீதியாக ஓகே மரபணு ரீதியாக ஒரே மாதிரியானவை ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம் மெனி பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் கியூட்லி பை திஸ் மெத்தட் இந்த முறையில் அதிக தாவரங்கள் வந்து குறுகிய காலத்திலே என்னாவது உருவாக்க முடிகிறது

இதை எடுத்துக்காட்டுக்கு இம்முறையின் மூலம் வந்து குறுகிய காலத்தில் என்ன பண்ண முடியுதுன்னா அதிக தாவரங்களை நம்மளால் உருவாக்க முடியுது அப்படின்னு சொல்கிறோம் சம் பிளான்ஸ் கேன் பி ப்ராபகேட்டட் மோர் எக்கனாமிக்கலி பை விஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் இந்த தலைவலி இனப்பெருக்கம் இருக்கு இல்லையா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அதன் மூலமாக அதிக செலவில்லாமல் ஒரு சில தாவரங்களை என்ன பண்ண முடியும்னா பெருக்க செய்ய முடியும் அதுக்கு எடுத்துக்காட்டு ஸோ ஒன்மார்க் கொஸ்டின் சொல்லணும் டியூபர்ஸம் எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் நெக்ஸ்ட் டூ டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வித் டிசரபிள் கேரக்டர்ஸ் as டிசீஸ் resistant அண்ட் ஹை ஈல்ட் கேன் பி grafted அண்ட் grown அஸ் a new plants with the same desirable characters. நோய் எதிர்ப்பு ஓகே நோய் எதிர்ப்பு உயர் விளைச்சல் போன்ற விரும்பத்தக்க பண்புகள் கொண்ட இரண்டு வெவ்வேறு தாவரங்கள் ஒட்டு செய்யப்பட்டு புதிய தாவரங்களாக அதே விருப்பத்தக்க பண்புகளுடன் என்ன பண்ண முடியும் வளர்க்க முடியும் எதில் இந்த கன்வெனன்ஸ் மெத்தடில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜஸ் ஒன்று இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம் பாரம்பரிய முறைகளுடைய குறைகள் யூஸ் ஆஃப் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ஸ் அஸ்பேரன்ஸ் ப்ரொடியூஸ் வைரல் இன்ஃபெக்டட் நியூ பிளான்ஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா வைரல் தொட்டு கொன்ற பெற்றோர் தாவரங்களை இம்முறையில் பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அதே மாதிரி வைரஸ் தொற்று கொண்ட புதிய தாவரங்கள் உருவாகின்றன இஸ் ஒன் ஆஃப் த மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ராபிகேஷன்ஸ் ஆர் பல்கி அண்ட் ஆர் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் அண்ட் ஸ்டோர் தலைவலி பெருக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் தலை உறுப்புகள் அமைப்புகள் வந்து பருத்த தன்மை கொண்டுள்ளதால் அவைகளை சேமித்து வைக்கிறதும் அதோட கையாள்வதும் கடனும் ஓகே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ஹேண்டில் பண்ணுறதும் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய உன்னுடைய லேயரிங்கில் உன்னுடைய புக் பேக் கொஸ்டின் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் லேயரிங்ஸ் ஒன் ஆஃப் த டூ மார்க் கொஸ்டிங் டிஃப்ரன்சேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் ஒன் ஆஃப் த்ரீ மார்க் கொஸ்டிங் டிஸ்டிங்விஷ் மவுண்ட் லேயரிங் ஏர் லேயரிங் அப்படின்னு சொல்கிறது ஒன் ஆஃப் த த்ரீ மார்க் கொஸ்டின் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ செக்ஸ்வல் ரீப்ரடக்ஷன் ஒன் பாயிண்ட் த்ரீ செக்ஸ்வல் ரீப்ரடக்ஷன் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்